நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விதைய பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த விதை மூலிமா வந்து காலன் வந்து எப்படி உற்பத்தி ஆகுதுன்றது நம்ம முழுசாக பார்த்துடலாம். திரு வீராவும் நம்ம கூட தான் இருக்கார், அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பல கேள்விகள் இருக்குது. அதாவது வந்து எல்லா வீடியோத்துலேயுமே எல்லா வீடியோ நான் எடுக்க போகும்போதுமே எனக்கு தெரிஞ்ச கேள்வி ஃபுல்லாக கேட்டுருவேன். ஏன்னா அது ஃபுல்லாகவே என் ஆல் மன்ஸில் இருக்கிற கேள்வி எல்லாமே. இது எப்படி பில்லு தேர்ந்தெடுக்கிறீங்க? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது பில்லு போட்டால் மட்டும் தான் வருமா விதை போடும் போது? இந்த பேக்கேஜ் வந்து கவர் இருக்கு இல்லைங்களா, நம்ம பெட்டு பெட்டுன்னு சொல்கிறீங்களா, அந்த கவர் வந்து எந்த சைஸில் போடுவீங்க? இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் ஒரு டைம் போட்டிங்கன்னா வந்து எத்தனை மாதம் வரைக்கும் ஹீலிங் நம்ம எடுக்கலாம், பரோட்டா வந்து காலான வந்து எடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மருந்து அடிக்கணுமா அந்த பூச்சி தொற்றுலாம் இல்லாத மாதிரி இருக்கிறதுக்கு? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க இருட்டாக தான் வச்சுருக்கணுமா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுத்தியாக நம்ம சாக்கு கட்டுறோம், ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து தண்ணி அடிப்பாங்க ஒரு சிலர், சாக்கமல் அடிப்பாங்க. ஆனால் வந்து எனக்கு அந்த ஏன் நம்ம தண்ணி அடிக்கணும், ஏன் நம்ம அந்த மாதிரி வந்து டிஷ்யூ கல்ச்சருக்கு வந்து இவ்வளோ பாதுகாப்பு பண்ணி இந்த காலன் உற்பத்தி வந்து செய்கிறோம் அப்படின்ற ஒரு முழு டீட்டெயிலும் நீங்கள் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறீங்க இல்லைங்களா, ஆரம்பித்து முடிவு வைக்கமே தெளிவாக பேசிக்கோங்க. சரி, நம்ம மக்களுக்கு வந்து சொல்லிடுங்க, ஏன்னா நம்ம மக்கள் வந்து பார்த்து அடுத்து வீரா அப்படின்ற மாதிரி ப்ராடக்ட் வந்து நம்ம தருமபுரியிலே ஆரம்பிக்கணும். எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்னு வந்து மக்கள் வந்து ஃபோன் பண்ணி நல்லா இருந்துச்சுப்பா, நான் இது மூலிமா வந்து நல்லா பயனடைஞ்சேன், நான் விவசாயி வந்து பேசுகிறேன்பா, எனக்கு வந்து இது மூலிமா பயனடைஞ்சேன், நான் நான் படிச்சுட்டு இருக்கேண்ணா, எங்கள் வீட்டில் கொஞ்சமாக தான் நான் இடம் இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு சொன்னால் நம்மளுக்கு மண்புழு நேர்கள் வந்து சிறப்பாகவும் இருக்கும். நீங்கள் வந்து ஆரம்பிங்கண்ணா, நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காளான் விதைக்கு எப்படி லேபு அதுக்குண்டான பொருட்கள் தேவையோ அதே மாதிரி காளான் வளர்ப்பு, காளான் விதை கூட ஒரு சில எல்லாராலையும் பண்ண முடியுமா அந்த மாதிரின்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் காளான் வளர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் பண்ண முடியும், எல்லா ஃபார்மராலையும் பெண்களாலையும் எல்லாராலையும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான், எளிமையாக பண்ணக்கூடிய ஒரு பொருளாக தான் இருக்குது. காளான் வளர்க்குன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம காளான் குடியில், ஏன்னா காளான் குடியில் தான் காளான் வளர்க்க முடியும். அந்த காளான் குடியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்பொழுதுமே எப்பயுமே பார்த்திங்கன்னா குளுமையாக குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி நம்ம ஒரு குடியில் அமைக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து கீத்து கொட்டையில் நம்ம காளான் குடியில் போகிறோம். காளான் வந்து தென்னம் ஓலையில் காளான் குடியில் போனோம். காளான் குடியில் இன்சைடு பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா சாக்கு கட்டுறோம். சாக்கு கட்டி தண்ணி தெளிக்கும் போது காளான் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காக நம்ம தண்ணி சாக்கு கட்டி தண்ணி விடுறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபாகர் மேலே ஸ்ப்ரிங்க்ளர் ஸ்ப்ரிங்க்ளரோ பாகரோ நம்ம போட்டு தண்ணி அடி அடிக்க நம்ம காளான் குடியில் மதிய நேரத்தில் ஹீட் ஆகும்போது தண்ணியை தெளிக்கிறோம். அந்த தண்ணி தெளித்து காளான் வந்து காளான் குடியிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 23 28 டிகிரிக்குள்ளே வச்சுருக்கணும். அதுக்காக நம்ம அந்த சுற்றியும் சாக்கு கட்டுறது தண்ணி போடுறது அதெல்லாம் அதுக்காக தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா காளான் வந்து அந்த காளானை பொறுத்த வரைக்கும் பூஞ்சை தான் சொன்னோம் இல்லையா, பூஞ்சை வந்து பூஞ்சை மைஸ்லின் அந்த பூஞ்சை வளர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வெளிச்சம் அதிகமாக தேவையில்லை, இருட்டாக இருக்கிற பகுதியில் தான் பூஞ்சை நல்லா வேகமாக வளரும்ன்றதுனால அது உள்ளே வந்து இருட்டாகவே நம்ம வச்சுக்கிறோம். அதுக்காக தான் உள்ளே இருட்டாக இருக்கிறது மாதிரி நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா காளான் நம்ம குடியில் அமைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காளான் பெட்டு போடணும். காளான் பெட்டில் தான் காளான் வளர முடியும். காளான் பெட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காளான் பெட்டு போட தேவைப்படுறது பார்த்திங்கன்னா வைக்கோல், முதல்ல வைக்கோல். வைக்கோல் நம்ம வந்து ரொம்ப பழைய வைக்கோலாக இல்லாமல் ஒரு மலையில் நனைஞ்சது அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஒரு தலை நடுத்தரமான புது வைக்கோலோ இல்லை ஒரு 6 மாதங்களான வைக்கோலோ எடுத்துக்கணும், தேர்ந்தெடுத்து வைக்கணும். மெயினாக மலையில் நனைஞ்சிடக்கூடாது, நல்ல காஞ்ச வைக்கோலாக இருக்கணும், நெல்லுப்பில் அதை எடுத்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா காளான் விதை, அது வந்து நம்ம வெளியில் கிடைக்குது, நம்ம கவர்மெண்ட் மூலியமாகவும் கிடைக்குது, ஐஎச்ஆரில் பெங்களூரில் ப்ரைவேட்டாக நேரத்தில் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்ம வாங்கிக்கலாம். அது நல்ல தரமான வரையாக பார்த்து நம்ம வாங்கிக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் காளானுக்கு தேவையான பொருள், இன்னொரு காளான் பெட்டு போட தேவையான பொருள் காளான் விதை, வைக்கோல், மற்ற சின்ன சின்ன உபகரணம் கவர்கள், காளான் கவரு பெட்டு போடுறதுக்காக கவரு, அப்புறம் அந்த லப்பர் பேண்டு மார்க்கரு அதெல்லாம் நம்ம போட்டு அதெல்லாம் தேவைப்படுது. வைக்கோலில் நம்ம பெட்டு எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணோம், பெட்டு போனோன்னா வைக்கோலில் பார்த்திங்கன்னா ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும். காளானை பொறுத்த வரைக்கும் எது செஞ்சாலும் தொற்று நீக்கம் பண்ணி தான் பண்ணணுன்றதுக்கு தான் இது, அப்போ தான் அது இப்போ கரெக்டான முறையில் காளான் வளரும் சரிங்களா, இல்லைனா கண்டாமினேஷன் ஆயிரும். காளானை வைக்கோலை வந்து தொற்று நீக்கம் பண்ணணும், தொற்று நீக்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெட்டு போடணும். தொற்று நீக்கம் பண்ணிட்டு பெட்டு போடணும். பெட்டு போடும் போது பார்த்திங்கன்னா நான் வந்து 12x24 சைஸு கவர் யூஸ் பண்ணுறேன். அதாவது 1x2 ஒரு அடி அகலம் 2x உயரம் இருக்கிற மாதிரி கவரு நான் பயன்படுத்துகிறேன். அதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 200 கிராம் அதே நான் போடுறேன் அந்த பெட்டுக்குள்ளே.
அது போட்டு நான் பெட்டு போட்டதுலேருந்து எனக்கு ஒரு 15 டு 23 நாள் அந்த மாதிரி ஆயிரும். ஒரு 20 25 நாள் ஆயிரும். அந்த டேட்டுக்குள்ளே எனக்கு முத அறுப்பு வருது. முத அறுப்பு, ஆமாம், முத இல்டு என்ன எடுக்க முடியுது என்னால். அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம ஒரு 2.5 மாதம் வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 3 ஈல்டு வரைக்கும் எடுக்கலாம். அது 4 ஈல்டு கூட எடுக்கலாம். ஏன்னா 20 to 25 நாளில் முத அறுப்பு அறுத்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழித்து ரெண்டாவது அறுப்பு இருக்கும். அந்த மாதிரி ஒரு 3 ஈல்டு இல்லை 4 ஈல்டு வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம், காலம் வச்சுருக்கோம். ஆனால் இப்போ ஃபஸ்ட் அறுப்புக்கு, ரெண்டாவது அறுப்புக்கு, மூணாவது அறுப்பு, நாலாவது அறுப்புக்குன்னு சொல்லி சொன்னீங்களா? அப்படின்னும் போது ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம இது பண்ணும்போது நம்ம அதிகமாக ஹீலிங் வர வர அதை வந்து நம்ம கம்மியாகிட்டே வருமா கடைசியில்? அதாவது நம்ம காளான் பெட்டு போட்டதும் முதல்ல பார்த்தீங்கன்னா காளான் பெட்டு போட்டு காளான் குடியில் வச்சிடுறோம். அது முதல்ல ஒரு 15 to 20 நாள் வரைக்கும் அது மைஸ்லிங் தான் வளரும். அந்த பில்லு இருக்கு இல்லையா, அந்த பில்லில் வந்து இந்த பூஞ்சை தான் பிடிக்கும். காளான் விதையில் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த காளான் விதையில் இருக்கிற பூஞ்சை அந்த பில்லுக்குள்ளெல்லாம் பிடிக்கும். ஒயிட் ஆகிடும், பெட்டு ஒயிட் ஆகிட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் தான் முட்டை வைக்க ஆரம்பிக்கும். சின்னதாக முட்டை வைக்கும். அந்த முட்டிலேருந்து 3 நாள் கழித்து அது பெருசாக காளான் வளரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த காளான் பார்த்தீங்கன்னா முதல்ல முத ஈல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட் அதிகமாக இருக்கும். காளான் சைஸும் பெருசாக இருக்கும், லீப்பும் பெருசு. லீப்புனா அந்த ஒவ்வொரு பஞ்சுமே பெருசாக இருக்கும், வெயிட் அதிகமாகும். ரெண்டாவது ஈல்டு அதோட சின்னதாக வரும், மூணாவது ஈல்டு அதோட சின்னதாக வரும். அந்த மாதிரி சின்னதாகிட்டே போகும். ஏன்னா காளான்ற பொறுத்த வரைக்கும் ஒன்று சார்ந்து வளரக்கூடியது. அந்த பில்லில் இருக்கிற சத்தெல்லாம் கன்சியூம் பண்ணி தான் அந்த காளான் வளருது. அந்த சத்தெல்லாம் உறிஞ்சி தான் வளருது. முதல்ல பார்க்கும்போது சத்து அதிகமாக இருக்கிறதுனால காளான் பெருசாக வருது இல்லைங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைஸ் சின்னதாகிடும். இதனால தான் அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நான் 3 ஈல்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா ரொம்ப சின்னதாக வரும் காளான். அது வரைக்கும் நம்ம வச்சுருக்க தேவையில்ல, அதை நம்ம தூக்கி போட்டு புது பெட்டு அங்கே போட்டுக்கலாம். அதுக்காக ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பில்லு வந்து ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் அது பண்ணிட்டு தான் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து பில்லுக்கு வந்து எவ்வளோ தூரம் நான் க்ளீன் பண்ணி போட்டிருக்கீங்க? பில்லே பார்த்தீங்கன்னா தொற்று நீக்கம் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. பில்லே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தேர்ந்தெடுக்கிறது நல்ல பில்லாக இருக்கணும், காஞ்சி பில்லாக இருக்கணும், மலையில் நனைஞ்சிருக்க கூடாது. அது மலையில் நனைஞ்சாவே கருப்பு பூஞ்சி பிடிச்சிக்கும். மலையில் நனைஞ்சாவே அந்த பில்லு வந்து கருவேன் ஆயிரும். அதே தெரியாமல் நம்ம எடுத்து போட்டோம்னா நாம் போடுற பூஞ்சை வளராமல் அந்த கருப்பு பூஞ்சை தான் வளரும் சரிங்களா. அதனால் நிறைய கண்டமினேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மாசு அடைஞ்சிடும் அந்த பெட்டு போட்டாலும். அதனால் பில்லு பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு வந்து மலையில் நல்லாத பில்லாக இருக்கணும். நம்ம வாங்கினாலும் நம்ம மலையில் நல்லாத மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா. இப்போ ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும். அந்த பில்லை வந்து தொற்று நீக்கம் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம அது நிறைய முறை இருக்குது தொற்று நீக்கம் பண்ணுறதுக்குன்னு. நம்ம அது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாயில் பண்ணி பண்ணுவாங்க, இன்னொன்று கெமிக்கல் ஊற்றி பண்ணுவாங்க. பாயில் பண்ணி பண்ணணும்னா நம்ம பார்த்திங்கன்னா 6 மணி நேரம் அந்த பில்லை வந்து ஒரு பேரலில் டம்மில் போட்டு ஒரு ஏதோ ஒரு இதில் போட்டு நம்ம ஊற வச்சிடணும். 6 மணி நேரம் பில்லை ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து வடிச்சிடணும். நார்மலான தண்ணியில் பச்சை தண்ணியில் போட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் அது ஒரு பேசன்களோ எதனால் ஒன்று போட்டு ஒரு அந்த பில்லை வந்து ஒரு 1 to 1.5 மணி நேரம் வரைக்கும் வேக வைக்கணும். சுடு தண்ணி வேக வைக்கணும் இல்லைங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பில்லை ஊற வைக்கணும். 6 மணி நேரம் பச்சை பில்லை எடுத்து 6 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிச்சிட்டு வேற பாத்திரத்தில் போட்டு நம்ம புழுங்கலை வச்சல அவிக்கிறோம் பார்த்தியா, அந்த மாதிரி வேற பாத்திரத்தில் ஏதாச்சும் ஒன்று ஒன்றத்தில் போட்டு பிள்ளைய வந்து வேக வைக்கணும். வேக வச்சு அது எள்ளு வேக வச்சு அந்த அரவை கடை எடுக்கணும். அந்த மாதிரி பிள்ளை வேக வைக்கணும். அப்படி வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பில்லில் இருக்கிற தொற்றுகள், இதுக்கு முன்னாடி இருக்கிற நுண்ணுயிரிகள், கிருமிகள், ஃபங்கஸ் எல்லாமே வந்து கொல்லப்பட்டுரும், ஸ்கில் ஆயிரும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம காளான் நம்ம அந்த அந்த பில்லை எடுத்து அப்படியே நம்ம பயன்படுத்தக்கூடாது. நல்லா அது வந்து ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா 60% வரணும். ரொம்ப ஈரம் அதிகமாக இருக்கும். நம்ம ஈரம் அதிகமாக இருக்கிற பில்லை எடுத்து போட்டோம், எதை போட்டோம்னா பெட்டு போட்டோம்னா அந்த இப்போ ஈரம் அதிகம் இருக்கிறதுனால கண்டாமினேஷன் ஆகிறது அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அழுகி போயிடும், இந்த மாதிரி எதனா ப்ராப்ளம் வரும். அது வந்து முத்தணிக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி? இல்லை, அதை இதை ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடாது, 60% வரணும். அந்த ஈரம் பார்த்திங்கன்னா 60% எப்படி இருக்குன்னா அந்த பில்லு வந்து நம்ம புளியும் போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து தண்ணி சொட்டக்கூடாது. அந்த அளவுக்கு எதுவுமே வரக்கூடாது, அந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும் பில்லு சரிங்களா. காஞ்சிருக்கும். இது ஒன்று இயற்கையான முறை. இது வந்து சின்ன லெவலில் பண்ணுறவங்களுக்கு தான் இது செட் ஆகும். சாத்தியம். இது கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணுறவங்கன்னா இந்த மாதிரி பண்ண முடியாது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 to 18 மணி நேரம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்து போட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் அந்த மருந்துலேயே வந்து க்ளீன் ஆயிரும், அந்த ஸ்டெரிலைசேஷன் ஆயிரும் பில்லு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து அதே மாதிரி தான் அதே 60% ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பெட்டு போட்டுருக்கோம். பெட்டு ப்ரிப்ரேஷன் அவ்வளோ தான். வைக்கோலில் கீழே போடுறோம், ஒரு 4 லேயர் விதை போட்டு ரோல் பண்ணி மேலே கட்டி நம்ம காளான் குடியில். நான் இதில் முக்கியமான விஷயம் ஒன்று நான் கேட்க மறந்துட்டேன். என்ன விஷயம் அப்படின்னா
அந்த பில்லை வந்து கட் பண்ணி போடணுமா இல்லை வந்து அப்படியே கொஞ்சம் எடுத்து சுற்றி போட்டு நம்ம விதை போட்டு பண்ணிக்கலாம்? பில்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணியும் போடலாங்க, அப்படியேவும் நம்ம கட் பண்ணாமல் அப்படியும் போடலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா பில்லை வந்து நல்ல முறையில் தொற்று நீக்கம் பண்ணியிருக்கணும், செல்லைசேஷன் பண்ணியிருக்கணும். நீங்கள் கட் பண்ணி போட்டாலும் அதே ஈல்டு அதே ரிசல்ட்டை தான் கொடுக்க போகுது, நீங்கள் கட் பண்ணாமல் போட்டாலும் அதே ரிசல்ட் தான் கொடுக்க போகுது. இதில் என்னென்னா கட் பண்ணி போடுறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம பெட்டு போடுறோம் இல்லையா, காலம் அந்த கவருக்குள்ளே ஃபில் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த வேலை கொஞ்சம் குறையுது. குறையுதுன்னா எளிமையாக இருக்கும். அதோடய நம்ம கட் பண்ணாமல் போட்டோம்னா அதை சுற்றி போகிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகும், இதில் டைம் கொஞ்சம் கம்மியாகும், சேவ் ஆகும். அது அதுக்காக தான் கட் பண்ணி நம்ம போடுறோம். ஆனால் இப்போ நானும் பார்த்தேன், உள்ளே வந்து நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சாக்கு வந்து ஈரப்பதமாகவே இருந்துச்சு. எப்படின்னா டெய்லி ரொட்டேஷனில் தான். ஆமாங்க, நம்ம காலான் கொடியில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் 25 டிகிரி வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும். இப்போ நவம்பர் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா இது பனிக்காலம் மழைக்காலன்றதுனால பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்லை. நார்மலாக வெளியிலும் அந்த டெம்பரேச்சர் தான் இருக்கும். அதனால நம்ம 1 or 2 times ஒரு 3 times மட்டும் நம்ம பார்த்திங்கன்னா தண்ணி விட்டால் போதும் ஸ்டாக்குக்கு. அதே கோடைக்காலம் இல்லை மற்ற மாதங்களில் பார்த்திங்கன்னா மே மாதம் ஏப்ரல் மேலாம் ரொம்ப கஷ்டம் தான் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது. மற்ற மாதங்கள்ல பார்த்திங்கன்னா நம்ம அதாவது வெளியூர் கிளைமேட் எப்படி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி விடணும். ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் 3 times தான் விடணுமா 4 times தான் விடணுமா அந்த மாதிரி பிக்சடு கிடையாது. வெளியில் எப்படி உள்ளே போய் பார்க்கணும், நம்ம எல்லாமே செட்டுக்குள்ளே போய் பார்க்கணும் எப்படி இருக்கு, கூலிங்காக இருக்கா, டெம்பரேச்சர் இருக்கா, அதிகமாக இருக்கா. அதிகமாக ஆக ஆக டெம்பரேச்சர் அதிகமாக ஆக நம்ம தண்ணி விட்டே இருக்கணும். வெயில் காலத்துலலாம் ஒரு 5 times 6 times அதுக்கு மேலே கூட விடலாம். இப்போ மழை காலம்னா தண்ணியாக விட தேவை, ஏன்னா வெளியவே சில்னஸாக தான் இருக்குது, அது அப்படியே உள்ளவும் இருக்கும், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரிங்களா. அது வெயில் காலன்ற போது இந்த சாக்குகளெல்லாம் ஈரம் இருக்கிற மாதிரி காய காய தண்ணி விட்டுட்டே இருப்போம். ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம், 3 மணி நேரத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி விட்டு நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஓகே. ஆனால் இன்னொரு ப்ராசஸ் வந்து என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் பேக்கிங் பண்ணுவீங்க இல்லைங்களா அந்த காலானு, இப்போ சேல்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சேல்ஸ் வந்து எல்லாத்தவரையும் கொடுத்துட்ருக்கீங்களா இல்லை ஆர்டர் முறையில் பண்ணிட்டுருக்கீங்களா இல்லை வந்து சில்லற ரூபத்தில் வித்துட்ருக்கீங்களா? நான் பார்த்தீங்கன்னா காளான் இது என்னோடய பண்ணைக்கட்டையே வந்து நேரடியாக வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க, கஸ்டமர் சுற்று வட்டார மக்கள்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. பாலக்கோடு எங்கள் லோக்கலில் இருக்கிறவங்களா இங்கே டைரெக்டாக வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. அது தவிர நான் ரெகுலராக பார்த்தீங்கன்னா தருமபுரி கொடுத்துட்டு இருக்கேன், தருமபுரி உழவர் சந்தைக்கு கொடுக்குறேன், அங்கே ஒரு 2 கடைக்கு கொடுக்குறேன் தருமபுரி உழவர் சந்தைக்கு. இதுக்கு முன்னே காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா நான் சேலம் வரைக்கும் சேலம் திருப்பத்தூர் அங்கெல்லாம் ரெகுலராக வச்சுருந்தேன். இப்போ வந்து இங்கே தருமபுரிலே எடுக்கிறாங்க, ரெகுலராக எடுத்துக்கிறாங்க, அங்கே கொடுத்துட்றேன். இப்போ இங்கே வந்து வாங்கிட்டு போகிறவங்க வீட்டு தேவைக்காக இங்கேயும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க, கரெக்டாக அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் இப்போ பல்காக நிறையா பண்ணுற விவசாயிகளுக்கு வந்து நீங்கள் டிஷ்யூ கல்ச்சர் வளர்ச்சி அந்த விதை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னீங்க இல்லைங்களா, அது வந்து அவைலபிள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதம்னா எந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் முன்னாடி ப்ரிப்பேர் இல்லை முன்னாடி ஆர்டர் கொடுக்கணும்? காளானை பொறுத்த வரைக்கும் எல்லா மாதத்துலேயும் பண்ணக்கூடிய ஒரு தொழில் தான், அதையும் எல்லா மாதத்துலேயும் பண்ணக்கூடிய ஒரு தொழில் தான். இது ஏப்ரல் டெம்பரேச்சர் தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும் சரிங்களா. அந்த ஏப்ரல் மே வெயில் காலத்தில் கொஞ்சம் கஷ்டம் டெம்பரேச்சரு, அப்போ கொஞ்சம் ஈல்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எல்லா நான் வந்து எல்லாத்தையுமே நான் காலம் போட்டே தான் இருக்கேன், காலம் எல்லாத்தையுமே வந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ காளான் விதை பார்த்தீங்கன்னா என்னோட பயன்பாட்டுக்காக மட்டும்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மற்ற பாம்புக்கும் கொடுப்பேன், கமர்ஷியலாகவும் பண்ணலாம். இன்னும் ஒரு 2 to 3 months நம்ம வாங்கிக்கிறது தான் கூட வாங்கிக்கலாம், கால் பண்ணலாம். மண்புழு நேயர்கள் நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க, கண்டிப்பாக வந்து அண்ணனை வந்து மிஸ்டர் வீரா வந்து நீங்கள் தகவல் கொடுத்து நீங்கள் வந்து ஃபார்ம் வந்து அமைச்சு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? வந்து கூப்பிட்டா சொல்லுங்க, வந்து கூப்பிட்டா சொல்லுவீங்க. நீங்கள் ஃபார்ம் இப்போ என்னால் வந்து இப்போ நானே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என்கிட்ட கொஞ்சமாக நல்லா இருக்குது, நீங்கள் வந்து கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுங்க, எனக்கு பெட்டெலாம் போட்டு கொடுங்க, செட்டெலாம் அமைச்சு கொடுங்க அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணி கொடுப்பீங்களா? நம்ம நமக்கு இங்கே அதிக வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம். நம்ம எதனா ஐடியா கொடுக்கலாம் சொல்லலாங்க, நம்ம டவுட்னா சொல்லலாங்க, எது எந்த இதுனாலும் நம்ம கால் பண்ணி கேட்டவோ சொல்லலாம். வந்து அவங்க நேரடியாக வந்து என்ன பண்ணியே பார்க்கணும், ஒரு ஏன்னா நம்ம அவங்க பார்த்தா தான் ஒரு ஐடியா வரும். உண்மைதானா? அது அந்த மாதிரி பார்க்குறதுனால வந்து பார்க்கலாம் சார். இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெட்டால் எல்லாமே வந்து போட்டு தான் லேபுக்குள்ளேயும் உள்ளே காமிச்சார், ப்ளஸ் வந்து உள்ளேயும் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கால் கழுவிட்டு டெட்டாலெலாம் போட்டுட்டு தான் யூஸ் பண்ணிட்டு தான் உள்ளே போனோம். ஏன் அப்படின்னா அந்த டிஷ்யூ தான் தொற்று, வேற பங்கஸ் எதுவும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்றது. இது வந்து சொன்னோம் தொற்று ஹைஜீனிக்காக இருக்கணும், காளான் பண்ணை காளான் எல்லாமே. ஏன்னா இது முழுமையான ஒரு நம்மளுக்கு ஒரு மகசூல் கிடைக்கணும்னா நம்ம அந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஆனால் இப்போ ஒரு சில விஷயம் நான் உங்ககிட்ட பார்த்தேன், இப்போ இந்த ஷெட்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி இந்த மாதிரி வெத்தலை கொடி அதெல்லாம் போட்டிருக்கீங்க, இதெல்லாம் வந்து கூலிங்க்கு வந்து நல்லது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ இன்னொரு மெயினான விஷயம்,
இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு பாக்கெட்டில் வந்து நம்ம கிராம் வச்சு இப்போ கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேக் பண்ணி கொடுப்பீங்களா இல்லை ஒரு கிலோ அந்த மாதிரி கேட்டால் அந்த மாதிரி பேக் பண்ணி கொடுப்பீங்களா? இல்லை நம்ம கிட்ட வந்து இங்கே டைரெக்டாக வாங்கிட்டு போகிறவங்க வந்து கிலோ கணுங்களா அரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு போயிடுவாங்க. அது கிலோ பார்த்தீங்கன்னா நான் 175 இங்கே கொடுக்குறோம் டைரெக்டாக, அது வெளி மார்க்கெட்லலாம் 200-250 அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இங்கே நான் 175 கொடுக்குறேன். அதாவது ஒரு பேக்கெட்டு 200 கிராம் பேக்கெட்டு நான் 35 ரூபாய்க்கு கொடுக்குறேன் சரிங்களா. ஓகே வெளியில் பார்த்தீங்கன்னா அவங்க நான் ஹோல்சேலில் அனுப்பும் போது பல்க்காக அனுப்பிச்சிருவேன். அவங்க வெளியில் அங்கே அந்த மார்க்கெட் சேலமெல்லாம் எவ்வளோ போகுதுன்னு தெரியல. அங்கே பொறுத்த வரைக்கும் அங்கே அவங்க எவ்வளோ மார்க்கெட் டிமாண்ட் இருக்கோ நம்ம ஃபிக்ஸடாக ரெகுலராக இந்த ஒரே ரேட்டுக்கு தான் கொடுப்போம். அவங்க விற்றுப்பாங்க. ஓகே நம்ம பண்ணை கட்ட வாங்கிட்டு போகிறவங்க நான் எப்பவுமே 2 வருஷமாக அதே ரேட்டில் தான் கொடுப்பேன். ஆனால் இவ்வளோ தூரம் வந்து டைம் ஒதுக்கி எவ்வளோ நிறைய வேலை இருந்துச்சு மக்களே, நிறைய வேலையெல்லாம் ஒதுக்கி நம்மளுக்காக வந்து நம்மளுக்கு நம்மளோட மண்புழு நேர்களுக்கு வந்து சிறப்பான முறையில் வந்து சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஆசை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இருந்தால் கூட நம்ம பண்ணலாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி அண்ணன் வந்து ஐடியா கொடுத்துருக்காரு மிஸ்டர் வீரா அவர்கள். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நல்ல நல்ல செய்திகளாக நல்ல நல்ல வேலைவாய்ப்பாக இதிலே அமைக்கிற மாதிரி நம்ம வந்து முன்னுக்கு வரலான்ற ஒரு எய்மில் வரலாம். ஏன்னா தை 2ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் பொங்கல் அன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்கிறோம். அண்ணனுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு சரிங்களா. மறுபடியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தை திருநாள் நல்வாழ்த்துக்கள், 2024 தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். மறக்காமல் நான் சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில் 92.7% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்க. கொஞ்சம் நம்ம அக்ரிகல்ச்சரில் வந்து விவசாயிகளுக்கு வந்து நம்ம ரிலேட்டடாக நம்ம சாதனை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நல்ல முயற்சியில் வந்து இறங்கி பண்ணிகிட்ருக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க வீரா அவர்களே, ரொம்ப நன்றி.